இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வதே தேவதா வசியம் தரக்கூடிய சர்வதேவதா வசியம்னா வசியம்னு சொன்னால் பயந்துக்காதீங்க சர்வதேவதா அப்படின்னு சொன்னால் எல்லா தெய்வங்களும் எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு உந்து சக்தி கொடுத்து உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவல் கொடுத்து அவங்களோட அன்பாகிறது தான் வசியம்னு பேர் அப்போ தேவத்தா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னு சொன்னால் அதுக்குள்ள தேவதா உங்களுக்கு அன்பாக இருந்தால் தான் நமக்கு ஆசை இருக்கலாம் நமக்கு நூறு கோடி கிடைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் அதுக்கு நம்ம எப்போ நமக்கு வருதுன்னு நினைக்கிதோ அப்போ தான் வரும் அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் ஆகர்ஷணம் வரக்கூடிய விஷயங்களும் வசியமாகக்கூடிய விஷயங்களுக்கும் நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் நமக்கு கொடுத்துட்டு போன தாந்திரிக முறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இந்த தாந்திரிக முறை வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா குன்றின் மணி இப்போ இந்த குன்றின் மணிங்கிறதுல பல வகையான குன்றின் மணி இருக்குது நான் திருப்பியும் உங்களுக்கு அன்பாக உங்களுக்கு அன்பான நேர்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஒரிஜினல்னு ஒன்று இருந்தால் டூப்ளிகேட்டுன்னு டெஃபினட்டாக ஒன்று இருக்கும் சரியா இந்த குன்றின் மணின்ற பேரில் இந்த ஆன்லைன் மூலமாக சில பேர் ஏமாற்றி விற்றுன்ட்ருக்காங்க சரியா வெறும் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுண்டு அதில் பெயிண்ட் அடித்து வச்சுண்டு அதை வந்து ஆயிரக்கணக்கில் ரேட்டு போட்டுண்டு ஏமாற்றின்னு இருக்காங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது என்னென்னா இதுக்காக நான் ஒன்றும் இதை வந்து விற்கலை அதை புரிஞ்சுக்கணும் நான் ஒன்றே ப்ரமோட் பண்ணி இந்த ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அன்பா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அன்பர்களே நீங்கள் அதை செக் பண்ணுங்கள் அந்த குன்றின் மணி இருக்குது அப்படின்னா இப்போ கண் குன்றின் மணி வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது பச்சை குன்றின் மணி வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது கருப்பு குன்றின் மணி வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது இதை எல்லாமே வந்து நீங்கள் என்ன சொல்லக்கூடாது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் சொன்னாங்கன்னா ஒரு ஒரு குன்றின் மணியை ஐம்பது ரூபா சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு விற்றுருவாங்க சிம்பிள் அவங்களாம் அதை வியாபாரமாக தான் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால் அது ஒரிஜினலா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஐம்பது ரூபா ஐநூறுபான்றத அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரிஜினாலிட்டியான்றத செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது செக் பண்ணும்பொழுது இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன சிகப்பும் கருப்பும் கலந்த இப்போ பிள்ளையார் கண் வைப்போம் தெரியுமா அந்த பிள்ளையார் கண் வைக்கக்கூடிய குன்றின் மணி இந்த குன்றின் மணி எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க இது சும்மா ரோடோரத்தில் பார்த்தீங்கன்னாலும் சில நேரத்தில் அது கிடைக்கும் இந்த குன்றின் மணியோட செடி கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப விசேஷங்க இந்த இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அம்மாவாசை பௌர்ணமி அஷ்டமி வளர்புறை அஷ்டமி இந்த காலங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த செடியை நகம்படாமல் அப்படியே மெதுவாக எடுத்திங்கன்னா அதில் ஒரு வேர் வரும் அந்த வேரை நீங்கள் எடுத்து இப்படி பாருங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது வடக்கு போன வேர் திருப்பியும் சொல்கிறேன் இதை நீங்கள் வாஸ்துவோட போட்டு குழப்பிக்காதீங்க வடக்கில் இருக்கும் வேர் அப்படிங்கிறத சித்த மகாபுருஷர்கள் சொன்னது இதுக்கும் வாஸ்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கும்பொழுது இது எடுத்தீங்க அப்படின்னா வடக்கிருத்தல் அப்படின்னு பேர் அந்த வடக்கோடு போகக்கூடிய வேரை எடுத்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு நகம்படாமல் அந்த வேரை வந்து எடுக்கும் பொழுது சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறது இது ஏன் நான் சொல்கிறேன்னா இது நினைக்கும் போது நீங்கள் என்ன சங்கல்பம் மனசுக்குள்ளே பண்ணிக்கணுன்னா சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மூலிகைகளுக்கு சாபம்னு கொடுத்துட்டாங்க என்ன சாபம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மூலிகைகள் வந்து அவங்க வந்து சின்ன சின்ன மூலிகைகளாக இருந்தாலும் ஜெகஜால வேலைகள்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் அனுபவபூர்வமாக இதில் நிறைய பேர் இங்கே உணர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இத்துணூண்டாக இருக்கும் பட் அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சித்தர்கள் சாபம் கொடுத்துறாங்க அப்போ அது சாபம் நிவர்த்திக்கு வந்து அதுக்கு சில பூஜைகள்லாம் இருக்குது அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு நிறைய புரியாதுங்கிறதுனால எளிமையான முறையில் சிவம் காக்கும் வெல்லும் சிவம் காக்கும் வெல்லும் சொல்லிட்டு சித்தர்களினால ஏற்பட்ட சாபங்கள் இந்த மூலிகைகளுக்கு வரக்கூடாது சிவபெருமானே அம்பிகையே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் நான் நல்ல காரியத்துக்காக தான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு மனசார சொல்லிவிட்டு பதினெட்டு சித்தர்கள்ட்டையும் உத்தரவு வாங்கிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கணும் இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் சுவாமி இடத்துல வையுங்க இதை வந்து அசால்ட்டாக நினைக்கக்கூடாது அதை நீங்கள் சந்தோஷமாக போய் சந்தோஷமாக வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நீர் எடுத்து ஒரு உதுர்ணி எடுத்து அந்த ஒரு தண்ணி எடுத்து அதில் விட்டுட்டு அதை நீங்கள் நல்லா அபிஷேகம் பண்ணணும் அதை அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க மஞ்சள் எடுத்து அதில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சந்தனம் வைங்க குங்குமம் வைங்க அந்த மூலிகைக்கு ஒரு படையல் போடுங்க படையல் போடும்போது சக்கரை பொங்கல் அதே மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு படையல் போடுங்க இந்த படையல் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி தாயத்தை வாங்கிக்கோங்க இந்த வெள்ளி தாயத்தை வாங்கி இந்த வெள்ளி தாயத்தில் அதை அதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்து அதில் போடுங்க அதே மாதிரியே அதுலேயே வந்து சந்தனம் சந்தனம்னால் தயவு செஞ்சு இந்த ரூபா விலையில் விற்கிற சந்தனம்னா சந்தனமே கிடையாது அன்பர்களே தயவு செஞ்சு எது வாங்கினாலும் ஒரிஜினலாக வாங்குங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரிஜினலாக நீங்களே என்ன பண்ணலாம் ஒரு சந்தனத்தை வாங்கி அந்த சந்தனத்தை அரைச்சி அந்த சந்தன கட்டையை வச்சு அரைச்சி அதெல்லாம் கடையில் கிடைக்கும் ஒரிஜினல் இது அதை கல்லை வச்சு அரைங்க அந்த சந்தனத்தை எடுத்து உள்ள அப்ளை பண்ணி விடுங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஈவன் நீங்கள் அந்த மூலிகையில் கூட அந்த சந்தனத்தை அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த குங்குமத்தையும் உள்ளே போட்டுட்டு அதை உள்ளே போடுங்க இந்த உள்ள போட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இதை சுவாமி இடத்துல வைக்கலாம் இல்லை நான் தாயத்து கட்டுற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கழுத்தில் போட்டுக்கலாம் சரிங்களா எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களில் உள்ள பொருள்கள் எதையுமே இதுக்கு கீழே போயிடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க கீழே போக 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 அது வந்து கழிவுகள் நோக்கி போகக்கூடாது அப்படிங்கும்பொழுது கழுத்தில் கட்டுக்கிறவங்க கட்டிக்கலாம் மணிக்கட்டில் கட்டுறவங்க கட்டிக்கலாம் இந்த தோள்பட்டையில் கட்டுறவங்க கட்டிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் இது ஆண் கட்டலாம்னா வலது கை பக்கம் கட்டிக்கலாம் பெண்ணை கட்டுறவங்களாக இருந்தால் இடது பக்கம் கட்டிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஷயங்கள் நிறைய அமானுஷங்கள் நடக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சர்வ தேவதா உங்களுக்கு வசியமாகும் நீங்கள் எந்த தேவதையை நினைச்சு சுவாமி கும்புறீங்கன்னா சில பேரால் சுவாமி கூட கும்பிட முடியாது நண்பர்களே அப்போ அந்த சுவாமி கும்பிட்றதுக்கு எல்லா தடையும் வரும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் தடைகள் விலகும் இந்த மாதிரி விஷயங்கள் டெஃபினட்டாக இது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அதே மாதிரி இதுலேயே அந்த குன்றின் மணி கண்கள் கிடைக்கும் சரிங்களா அந்த விதை இருக்குது இல்லைங்களா இதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதை ஒம்போது விதையாக எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி இருக்குது இல்லைங்களா வெள்ளி சிமுள் இருந்ததுன்னா வெள்ளி சிமுள்ளில் இதை போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி தங்கத்தில் வச்சிருந்தீங்கன்னா தங்கத்தில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா காப்பரில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் எவர் சில்வர் வேண்டாம் மினிமம் காப்பராக எடுத்து அதை போட்டு வச்சுக்கோங்க இது நீங்கள் சுவாமி வச்சுருக்கிற இடத்துல தாராளமாக இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நித்தியப்படி பூஜை நித்தியப்படி பூஜைனா தினசரி நீங்கள் பூஜை பண்ணும்போது சூடன் ஊதுபத்தி இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு காட்டின்றே வரும்போது இந்த குன்றின் மணி வந்து மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும் இப்போ நான் என்னென்ன பூஜைகள் நான் சொன்னேனோ இதே தான் வந்து முறை தான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை குன்றின் மணிக்கும் இதே தான் கருப்பு குன்றின் மணிக்கும் இதே தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை குன்றின் மணிக்கும் இதே தான் இதே மாதிரி ஒம்பது வகையான குன்றின்மணி இருக்குது அந்த ஒம்பது வகையான குன்றின் மணிக்கும் ஒவ்வொரு குன்றின் மணிக்கும் ஒவ்வொரு அபூர்வ சக்திகள் உண்டு இதை நீங்கள் உடனே என்ன கேட்காதிங்கன்னா இதெல்லாம் பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க உங்களுக்கு விதி வயப்பட்டால் கண்டிப்பாக உறுதியாக நீங்களே ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நான் ஏன் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா சில பொருள்கள்னு வரும்போது நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் எத்தனையோ விஷயத்தை கூகுள் பண்ணுறோம் எதெல்லாமோ நம்ம பண்ணுறோம் எதுமோ பண்ணிட்டு தப்பு தப்பான விஷயம்லாமும் கூட சில பேர் பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் பார்க்குறத விட இந்த மாதிரி சித்தர்கள் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஒருவேளை அந்த ஆசையோட யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஒரு இருபது பேர் இதில் யார் இந்த குன்றின்மணி பற்றி உண்மையான தகவல்கள் எனக்கு சொல்லி வாட்ஸ்அப்பில் தரீங்களோ அவங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான மூலிகை சம்மந்தமான ஒரு அன்பளிப்பு எப்பயுமே நான் அப்பப்போ வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் நீங்கள் ஜெயிச்சிடணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அன்பர்களே அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த மாதிரி யார் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இதை அனுப்பிச்சி விட்டுட்டு வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு அனுப்பிச்சிட்டு உங்களுடைய கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அதை அனுப்பிச்சி வைக்கப்படும் அதுக்கு நீங்கள் ஒருவேளை சென்னை திருச்சி ஆஃபீஸில் இருக்கவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம் இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் எனக்கு போஸ்டலில் வேணும்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே இதே மாதிரி நிறைய ரீதியான விஷயங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வரும் விஜயதசமி வழிபாடுகள் வேணும் ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு எளிமையான கட்டணங்கள் உண்டு அதை பொழுதும் மூலிகை ரீதியான விஷயங்கள் சில அன்பளிப்புகளும் உங்களுக்கு தரப்படும் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ